எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஒருசி. இன்னைக்கு நம்ம ருசி ஒருசி சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு திருக்கார்த்திகை தீபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான விலாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் நேற்று போட்ட பரணி தீபம் விலாக் பார்த்துட்டு ரொம்பவுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் இமெயிலும் சென்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் ஒரு சில பிரச்சனைகளுக்காக பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே பதில் கூடிய விரைவில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம திருக்கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி போச்சு, காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சில இடங்களில் டிப்ஸ் கூட சொல்லியிருக்கிறேன். அது அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமையப்போகுது. வாங்க இப்போ நம்ம எங்கள் வீட்டு திருக்கார்த்திகை தீபம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாள் தொடங்கின நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் 4:30 போல் தொடங்கியாச்சு. காலை நேரத்தில் வைக்க வேண்டிய பிரம்ம முகூர்த்த தீபம் எல்லாமே ஏற்றி வச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அலங்காரம் எதுவுமே பண்ணலை. வீட்டில் பூத்த பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து அதை சுவாமி படங்களுக்கு போட்டு தீபம் ஏற்றி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நானும் என்னுடைய கணவரும் மருதமலைக்கு போனோம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதால நாங்கள் குறிப்பிட்டு மருதமலை போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போனோம். என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா மருதமலையில் வெள்ளிக்கிழமை நாள், கார்த்திகை மாதம், அதுவும் கார்த்திகை நட்சத்திரம், ஆனால் கூட்டமே இல்லை. அதுதான் ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமே நாங்கள் கருவறையில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செஞ்சோம். இப்படி தரிசனமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே காலை வேலைகள், லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு மதியம் 3 மணி போல் நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பொங்கல் வைக்கிறேன். பொங்கலுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதை பச்சரிசியோடு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். என்னுடைய பொங்கல் வைக்கிற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் குக்கர்லேயே வச்சுருவேன். பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் ஒன்று மண் பாத்திரத்துலேயோ இல்லை வெங்கல பாத்திரத்துலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்வேன். குக்கரில் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதும் கிடையாது. அரிசி சீக்கிரமாக வேகிறதால நமக்கு பொங்கலும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பொங்கல் வச்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மெத்தட் புதுசாக இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ இந்த நைவேத்தியத்துக்காகவே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் காமிச்சு தரேன். பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய இனிப்பு வகைகளில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். பச்சை கற்பூரம் நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சமைக்கக்கூடிய இனிப்பு வகைகள் நைவேத்தியங்களில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அது உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய பலன்கள் தரக்கூடிய ஒரு பொருள். அதனால் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நைவேத்தியத்துக்காக சர்க்கரை பொங்கல் கூடவே கொஞ்சமாக பால் பாயசமும் செஞ்சுருக்கிறேன். 2 நைவேத்தியங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி போலேயே ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை செய்ய செய்ய ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய விசேஷங்களுக்காக நைவேத்தியம் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை எல்லாத்தையுமே தயார்படுத்துகிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இது செய்யலாம், அடுத்ததாக இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே மிஸ் ஆகாது. அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ புதுசாக திருமணமானவங்க இல்லை புதுசாக பூஜைகள் செய்ய போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா. அப்படி அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ப்ரீ பிளான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சில நேரங்களில் நம்ம குறிப்பு எழுதி வச்சுட்டு கூட நம்மளுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையுமே நம்மளால் சீக்கிரமாகவும் செய்ய முடியும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே மிஸ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு பொங்கல் தயாராகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயசத்துக்காக நான் சேமியா சேர்க்கல, அதுக்கு பதிலாக ரவை பாயசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ரவையை வந்து நெய்யில் போட்டு வறுத்துட்ருக்கிறேன்.
ஒரு 100 கிராம் போல் ரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் தாராளமாக 3-4 பேர் வரைக்கும் பெரிய கிளாஸில் பாயாசம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே எளிமையான முறையில் சீக்கிரமாகவும் செஞ்சிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவைக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா சாஃப்டானதுமே ஒரு 3-4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பரிமாறும் பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ நம்ம நல்ல சூடான பாலை ஊற்றிட்டு கலந்துட்டு கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பரிமாறணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இதே முறை தான். கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதை தவிர்த்து வேறு எந்த பெரிய வித்தியாசமும் செய்முறையில் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பாயசமாகவும் இருக்கும். இப்போ நமக்கு நைவேத்தியங்கள் எல்லாமே தயாராகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளக்கு வைக்கணும் இல்லையா 27 இடங்களில். அப்படி வந்து 27 இடங்கள்லையும் நமக்கு தட்டு வைப்பது கடினம் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி வாழையிலே எல்லாத்தையுமே என்னுடைய பெரிய பொண்ணை வச்சு கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே சின்ன குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி செய்வாங்க. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு 10 வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள இந்த வேலைகள் செய்வதற்காக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவுமே என்ஜாயபிளாகவும் இருக்கும். நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். வாழை இலை எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக விளக்குக்கு பொட்டு வைக்கிற வேலையும் கொடுத்துட்டேன். நான் நேற்று பரணி தீபம் பிளாகில் பார்த்துருப்பீங்க, நான் தான் செஞ்சேன். ஏன்னா என் பொண்ணு வீடியோ எடுத்ததால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னதால் அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கிற வேலையை பார்த்தேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பகிர்ந்து செய்யும் பொழுது வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போலேயே என்னுடைய ப்ரீ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அலங்காரப்படுத்தணும், விளக்குகள் எல்லாத்தையுமே சரி செய்யணும், 3 தீபங்கள் ஏற்றணும், அக்ஷய பாத்திரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் தயார்படுத்துகிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 3 தீபங்கள் கல்லுப்பு தீபம், வெத்தலை காம்பு தீபம், அதே மாதிரி கல்கண்டு தீபம், இது எல்லா தீபங்களையுமே நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடுகளில் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுது. இந்த வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா வெள்ளிக்கிழமை நாட்களையும் பௌர்ணமி தினங்களையும் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அப்படி ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது தான் இந்த தீபங்கள். அதனால் கண்டிப்பாக ஏற்றுங்க. இந்த வெள்ளிக்கிழமை தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களையும் பௌர்ணமி தினங்களையும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேர் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி 3 தீபங்களுமே நான் ஏற்றி வச்சேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுதே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. இப்போ நம்ம 3 தீபங்கள் ஏற்றுவதற்குண்டான தட்டை தயார்படுத்திட்டோம். அடுத்தது அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனம் தானியம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தவறாம் இந்த அக்ஷய பாத்திர வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தானிய வகைகள் எது உங்கள் வீடுகளில் இருந்தாலுமே அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் வறுமை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படவே ஏற்படாது. அதனால் கட்டாயமாக செய்துக்கிட்டே வாங்க. நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே தயார்படுத்தியாச்சு. 3 தீபங்கள், அக்ஷய பாத்திரம், அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூக்கள் எல்லாமே போட்டு அலங்கரிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5-40 மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச நைவேத்தியத்தோட கூடவே வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாமே வச்சுருக்கிறேன். எல்லா நாட்களையுமே நம்ம வெத்தலை பாக்கு பழம் வைக்கல அப்படின்னு சொன்னாலும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் விசேஷ நாட்களையும் நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாமே வைக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மணி ஒரு 5:45 மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்களையுமே தயார்படுத்தியாச்சு. சரியாக 6 மணிக்கு பூஜையை தொடங்கிட வேண்டியது தான்.
எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்த பூஜையினுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பதிவுகளில் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கட்டாயமாக வரும். நம்மளுடைய கார்த்திகை தீபம் ப்ளாக் இதோடு நிறைவடையுது. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.